Hello my subscribers and friends, welcome to Pops Craft Time. In this video, we will see interesting 6 mobile stand ideas. Number 1, waste water bottle. Cut half of it. Craft knife use it. Full cut it. Cut it. Light it. Scissor it. Full cut it. But this is a very easy method. Now, cut it. Next, number 1, ready a stand. And you can see that. If you watch it, you can see it. In case you have a water bottle, you can use a juice cup or plastic cups. In this method, you can use a perfect mobile stand. Now, cut it and measure it. You can cut it straight opposite. Extra cup is neat. Now, we have to cut it full. We have a mobile stand ready. But now, we have a mobile stand. That's why we have a mobile stand. Things வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கல்ல வந்து ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் நிரப்பி இருக்கேன் சோ அவ்ளோதான் நம்மளுடைய மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு and எப்படி மொபைல் வெச்சு யூஸ் பண்றது அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல வந்து ஷேர் பண்ணி இருக்கேன் இப்போ நம்ம ஐடியா நம்பர் 2 பார்க்கலாம் ஐடியா நம்பர் 2 க்காக கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணப் போறோம் கார்ட்போர்ட மொபைல் ஸ்டாண்டுக்கு ஏத்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி இருக்கேன் सपोज உங்ககிட்ட திக்கான கார்ட்போர்ட் இருந்ததுனா சிங்கிள் கார்ட்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தின்னா இருந்ததுனா இந்த மாதிரி டபுள் கார்ட்போர்ட் பேஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தெர்மோகோல் இருந்ததுனா தின்னான தெர்மோகோல்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க and நான் பேஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு glue gun வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் glue gun இல்லேனா fevicol இல்ல fevibondல கூட ட்ரை பண்ணி பாருங்க பேஸ்ட் பண்ணக்கு அப்புறமா இன்னொரு கார்ட்போர்டை வந்து எடுத்துக்கேன் அதுல நம்ம மேல மட்டும் இந்த மாதிரி glue gun அப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டோ ஃபிரேம் எல்லாம் ஒட்டுவோம்ல அதே மாதிரியே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு லைட்டா வந்து ஹோல்ட் பண்ணும்போது தான் அது நல்லா வந்து ஸ்பேஸ்ட் ஆயிக்கும் இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துக்கேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு கார்ட்போர்டுடைய கார்னர்ஸ்லயே இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிட்டு அந்த இன்னொரு கார்ட்போர்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க சோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் நம்மளுடைய மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு பட் இனியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல மறுபடியுமே glue gun வந்து ஃபில் பண்ணி இருக்கேன் சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சின்னதா இந்த மாதிரி மூணு பீஸ் வந்து கட் பண்ணி இருக்கேன் அதையுமே நம்ம லைன் பை லைனா இந்த மாதிரி வந்து வெச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம மொபைல் வந்து ஃபால் ஆகாம நல்ல ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஏத்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மூணு ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி இருக்கேன் இது வந்து செகண்ட் மொபைல் ஸ்டாண்ட் இப்போ நம்ம ஐடியா நம்பர் 3 பார்க்கலாம் ஐடியா நம்பர் 3 லயுமே நம்ம சேமா அந்த கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணி பண்ண போறோம் அதுக்காக நான் லெந்தியான கார்ட்போர்ட் எடுத்துக்கேன் அதுடைய ரெண்டு பக்கமுமே சேமான மெஷர்மென்ட்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மேல மட்டும் glue அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டிக் பண்ணினதுக்கு அப்புறமா இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் உடைய பேக் சைடுல இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிட்டு கார்ட்போர்டுக்கு மேல வந்து ஸ்டிஃபா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து நல்ல சாஞ்ச மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து இருக்கணும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோலையா அதே மாதிரியே வந்து glue gun வந்து கொஞ்சம் பியாம இருக்கிறதுக்காக சைடுல இந்த மாதிரி ஒட்டி இருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே ரெண்டு ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கேன் அதையுமே நம்ம வந்து glue அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் பக்கத்திலேயே பேஸ்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கேப்ல தான் நம்ம வந்து மொபைல் வந்து வைக்க போறோம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்டிக்ஸையுமே பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் இப்போ இந்த glue வந்து நல்லா காயிட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கப் பீஸ மட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து கட் பண்ண கூடாது லைட்டா சைடுல வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ அவ்வளவுதான் நம்மளுடைய ஐடியா நம்பர் 3 மே வந்து ரெடி ஆயிருச்சு அண்ட் இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம் சோ அதுக்காக நான் Black color fabric paint வந்து எடுத்துக்கேன் அண்ட் நீங்க வாட்டர் வந்து ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லனா நம்ம நார்மலா அதே பெயிண்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் லைட்டா வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் உள் பக்கமே நான் வந்து அதே மாதிரியே Black color paint வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அண்ட் இந்த கிராஃப்டை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன்இப்போ நான் ஒரு கார்ட்போர்ட் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரியே நம்ம இன்னொரு கார்ட்போர்டுக்குமே நான் அதே Black color பெயிண்டே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன் என் கலர் ஆப்ஷனல் எல்லாம் அது உங்க இஷ்டம் தான் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் பட் பெஸ்ட் வந்து பெயிண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டுறதை விட இந்த வீடியோ கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன்
இப்போ நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஐடியா நம்பர் 2 அண்ட் ஐடியா நம்பர் 3 வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், கார்ட்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஐடியா நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்காக வேஸ்ட்டாக இருக்கிற மேட்ச் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த மேட்ச் பாக்ஸில் உள்ளே இருக்கிற அந்த தின்னான ஷீட்டை மட்டும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சேம் அந்த ஆப்போசிட் சைட்லையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணும்போது புரியாமல் இருக்கலாம், பட் அதே மாதிரியே தான் இப்போ வந்து தின்னான ஷீட்டில் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஒரு மேட்ச் பாக்ஸையே வந்து 2-in-1 பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், ப்ளஸ் வந்து சைடாகவும் வச்சுக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஜஸ்ட் மேட்ச் பாக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா நம்பர் 4 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஐடியா நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்காக நான் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரோல் இருக்கிற டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வீடியோடையே எண்ணில் காமிச்சிருக்கேன். ஐடியா நம்பர் 6 வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நம்ம ஐடியா நம்பர் 1 வந்து பாட்டில் யூஸ் பண்ணி மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த பாட்டிலுடைய கேப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பாட்டிலுடைய கேப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அண்ட் இதுக்கு நீங்கள் சிசர் யூஸ் பண்ணுறதை விட சின்னதாக சைஸில் இருக்கிற கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண ஒவ்வொரு மெத்தடுமே பார்க்கலாம். பாட்டில் கேப் உடைய முடி, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணி வந்து ரெண்டு மொபைல் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்த்துருப்போம். அண்ட் ஐடியா நம்ம 1 வந்து வாட்டர் பாட்டில், அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து டேப் ரோல் யூஸ் பண்ணி கூட பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த 6 ஐடியாவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிட்ஸ் எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஃப்டர் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா. அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.